கண்ணை திலம் கற்றேருமை கன்று கிரம் கண்ணை திலம் கற்றேருமை கன்று கிரம் நினைத்து முலை ஒவ்வொரு பெண்மணியாக எழுப்பிக் கொண்டு வந்தாள் ஆண்டாள். எப்படி ஒரு செல்வந்தனுடைய பெண்ணை எழுப்பினாளோ, இப்போ ஒரு செல்வந்தனுடைய தங்கையை எழுப்ப போறாள். அங்கு பசுக்கள், இங்கு எருமைகள். எங்க பசு, எங்க எருமை, எங்க அப்பா, எங்க பொண்ணு, எங்க அண்ணா, எங்க தங்கை அப்படிங்கிறதை இந்த பாசுரத்துக்கு இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் பார்ப்போம். இதை சொல்ற கனைத்திளம் கற்று எருமை, கனைத்திளம் கற்றெருமை, அதாவது எருமை கூட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. கனைத்து இளம் கற்றெருமை, அதுக்கு இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிகளோடு கூடிய தாய் எருமைகள். இப்போ பகவானுடைய சிருஷ்டியில மனிதர்கள் மட்டும் இருக்காளா, மிருகங்களும் இருக்காளா? இப்போ இந்த மிருகங்கள் இருக்கும்போது மனிதர்கள் தான் பகவானுக்கு ரொம்ப வசதி, மிருகம்னா கொஞ்சம் மட்டும் ஒரு பறவை பெருமாளுக்கு வாகனமா இருக்கு. பறவை ஜாதியிலேயே ஒரு பறவை கருடன் வாகனமா இருக்கு. ஒரு பறவைக்கு பகவான் மோட்சமே கொடுத்தார், ஜடாயு.
ஒரு பறவையை கொன்னு தீர்த்தார். சகாசுரர் அப்படின்னா ஒரு பறவையை கொல்றார், ஒரு பறவை மீது அமர்கின்றார், இன்னொரு பறவைக்கு மோட்சம் கொடுக்கிறார். ஒன்னுக்கு நர்கதி கொடுக்கிறார், இன்னொன்னு வதம்ன்றார். காரணம் என்ன? அவரவர்களுடைய செயல். சனாதன தர்மத்தில், ஹிந்து மதத்தில் பகவானுக்கு ஒரு மிருகம் வசத்தி இன்னொரு மிருகம் தாழ்த்தி கிடையாது. எந்த பன்றியாக நாம் வந்து ஆங்கிலத்தை திட்டுவோம், யூ டர்ட்டி பிக் ஸ்வைன், அதே பன்றியாக பகவான் வராக அவதாரம் எடுத்தார். ஸோ இன் ஹிந்துவிசம் த லார்ட் ஹூம் வி என்விஷன், நாம் வணங்கக்கூடிய எம்பெருமானுக்கு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த மிருகம் தாழ்ந்த மிருகம், ஆண்கள் பெண்கள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு பகவான் இருக்கார். அதனால இப்போ இந்த கனைத்திளம் கற்று எருமை, நிறைய கண்ணுக்குட்டிகளோடு கூடிய எருமைகள், அதுலேயும் பாலெல்லாம் கறந்தாச்சு, அது பாவெல்லாம் கொடுத்து அந்த கண்ணுக்குட்டிகள்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ இன்றைய நாள் பாடும்போது அந்த கண்ணுக்குட்டி பால் கொடுக்காமையே, கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்காமையே அந்த தாருமை தாய் எருமையெல்லாம் போயிருக்கு, தூரமாக தள்ளி போயிருக்கு. இப்போ கண்ணுக்குட்டி ஞாபகம் அந்த தாய் எருமைக்கு வந்துருக்கு. பொதுவாக இப்போ உங்கள் அம்மா வாட்டர் பாட்டில் கேட்குறா, நீ போய் கொண்டு கொடுக்கணும், ஆனால் மறக்கா மறந்துட்டு நீ என்ன பண்ணுற, அப்படியே அந்த வாட்டர் பாட்டிலை கையோடு எடுத்துகிட்டு வந்துடும். ஐயோ அம்மாவுக்கு கொடுக்கலையே வாட்டர் பாட்டில, அம்மா இந்த தண்ணி உனக்கு கொடுக்கணும் நினைச்சேனேம்மா அப்படின்னு சொல்லும்போது அம்மாவுக்கு பயந்து வரும்மா, போய் கொடுத்தாதான் நிறையும். ஆனால் தாய் எருமைக்கு அப்படி இல்லை. ஆண்டாள் சொல்றா, அது இருக்கிற இடத்துலேருந்தே கண்ணுக்குட்டியை நினச்சிக்குமா, ஐயோ அந்த கண்ணுக்குட்டி பாவம் பால் குடிக்காமல் உட்கார்ந்துருக்குமே, அதுக்கு நம்ம கொடுக்காம வந்துட்டோமே நினைச்ச போது இருக்கிற இடம் எந்த இடத்த நிற்கிறதோ அந்த கண்ணுக்குட்டியை நினைச்சுட்டே அது பால் சொல்லியும். அதான் சொல்கிறா, கன்றுக்கு இறங்கி அந்த கண்ணுக்குட்டியை நினைத்து கொண்டு தாய்க்கு இருக்கக்கூடிய தன்மைக்கு என்ன பேர், குழந்தை வாத்சல்யம், வத்சன கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். அந்த வத்சங்கிற கண்ணுக்குட்டியை பார்த்து ஒரு தாய்க்கு வரக்கூடிய பாவனைக்கு வாத்சல்யம். அதனால இந்த இடத்த சொல்ற, கன்றுக்கு இறங்கி நினைத்து அதை நினைத்து கொண்டே முலை வழியே நின்று பால் சோர, அந்த பால் வந்து கீழே வந்து விழுந்துருக்கு, கீழே ஒரே சகதியா எடுத்து, என்ன சகதி, பால் சகதி. அதனால கிட்டத்தட்ட நீங்க அந்த மண்ணெல்லாம் பிழிஞ்சீங்கன்னா ப்ரௌன் கலரா சாக்லேட் ட்ரிங்க் மாதிரி வரும், அவ்வளோ ஒரு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால நினைத்தில்லம் சேராருக்கும், அந்த இல்லத்தின் வாசலில் வந்து சேராருக்கும் நற்செல்வம். பாருங்க, பால் வந்து கொஞ்சம் ஆத்துல கொட்டிட்டாலே எங்க அம்மா என்ன திட்டுவா, ஏண்டா பாலை கொட்டிட்ட அப்படின்னு. அவ ஆத்து வாசல்ல பால் சேரே இருக்கு, அதாவது வந்து அவ ஏறக்குறைய குளிக்கும் போதே ரெண்டு மூணு கங்காளத்த பால் எல்லாம் வச்சுருந்த பால்ல தான் குளிப்பா போல. அதனால அப்பேற்பட்ட செல்வம் பொருந்தியவர்களே, அதனால நற்செல்வம், அந்த நற்செல்வத்தை உடையவனின் தங்காய், தங்கையே. போன பாசுரத்தை அவள் என்ன சொன்னா, பொற்கொடியே, இங்க வந்து தங்காய் இல்லையாச்சா. சரி, இப்ப ஆண்டாள் தன்னோட நிலையை சொல்றான், சொல்ல பாரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன், கேன் யூ சி எஸ் ஆல் அப்படின்னு கேட்கிறா. அந்த உள்ள இருக்க பெண் தான் எழுந்துக்கவே மாட்டேங்கிறாளே, அப்ப அந்த உள்ள இருக்க பெண் கேட்பாளா மாட்டாளா, இதை நீங்க எல்லாம் வாசல்ல நின்று கேள்வி சொல்றீள், வாசல்ல எந்த நிலையில நின்று கேள். அப்ப சொல்றா, பனித்தலை வீழ, அதாவது இரவு முழுக்க சந்திரனுடைய கிரணங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ந்து கொண்டு அந்த சுற்றுச்சூழல் வர ஒரு ரெண்டு மூணு மணிக்கு அந்த குளிரானது கீழே இறங்கிட்டே வரும், அது இறங்கி 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 கீழே அப்படியே மிஸ்ட் ஃபாகா வரும். பனி தலை விழ, இப்போ எந்த ஹைட்ல வந்துருக்கு, ரொம்ப கிட்டக்க இருக்கு, என் தலைவேலையே வந்து பனி விழற மாதிரி இருக்கு. அதனால சொல்றா, பனித்தலை விழ நின்வாசர் கடை பற்றி, யாராத்து வாசல்லையோ இருந்து அங்கேருந்து நாங்கள் மெசேஜ் பண்ணல, உங்காத்து வாசல்ல வந்து நின்றுருக்கோம், நின்வாசர் கடை பற்றி. சரி, இப்போ அந்த பெண் கேட்கலாம், சரி இப்போ காலங்காலத்தாலும் எழுந்து என்ன பண்ண போறோம், ராமனுடைய குணாதிசயத்தை பாட போறோம். ஒன்பதாம் பாசுரத்து பெண்ணுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ராம பக்தி இருந்தது, இவளுக்கு நன்னாவே இருக்கு, அதனால ராமனை பாட போறோம். ஆனா ராமன் சொல்லல, வாய் திறந்து, ஏன்னா எந்த ஒருத்தரை வாய் திறந்து பேர் சொல்லிட மாட்டான். அதனால அவர் யார் அப்படின்னா, இந்த இடத்துல சொல்றா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, கோபத்தினால் அந்த ராவணனை கொன்று முடித்த. ராமர் கோபப்பட்டாரா, ராமர் கோபப்பட்ட இடம் சொல்லு ஸ்ரீவர்த்தன், அவரை தான் சத்தியம். வெரி குட், சாபமானய சௌமித்ரே, எப்போது கடலரசன் வரலியோ
உடனே சௌமித்ராவின் பிள்ளையான லக்ஷ்மணா என்னுடைய வில்லையும் அம்புரா தூணியையும் எடுத்துக்கொண்டு வா, இந்த கடலரசன் ஒரு வழி பண்றேன்னு. அப்போ கோபம் வந்துதா, அப்போ சாந்தமாயிட்டார். அப்போ கடலரசன், சாரி சார் சார், இதுக்கெல்லாம் போய் நம்ம கிட்ட நீங்க கோபப்பட்டிருக்கீங்களே சார், நம்ம கிட்ட இதெல்லாம் ஆறுதில் சார் அப்படின்னு உடனே ராவணன்ட்டா, கோபம்லாம் படலப்பா, சாதாரணமாக தான் உன்னோட பேசினேன், சும்மா இதெல்லாம் ஒரு ட்ராமா மாதிரி அப்படின்ட்டேன். ஆனால் பின்னாடி யுத்தம் செய்யும் போது இலங்கையில் ராவணனுக்கு ஹனுமான கண்டா கொஞ்சம் பிடிக்காது. என்னன்னா, இந்த ஹனுமான் தான் ஃபுல் லங்கையை போட்டு எரிச்சுட்டார். எல்லாருக்கும் பிரிக்கே கிடைக்கல, எல்லா திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு, சிமெண்ட்டும் கிடையாது, மண்ணும் கிடையாது, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே லாஸ். நல்லா ஹனுமானை பார்த்தாரோ பார்த்தான் ராவணன், உடனே அம்புகளா தொடுக்க ஆரம்பிச்சார். ராமர் பார்த்தார், என்னையா நம்ம நோக்கி வரக்கூடிய அம்பு ஒண்ணுமே நம்ம மேல அடிக்க மாட்டேங்குது. பார்த்தா ஹனுமானுடைய திருமேனியை போட்டு துளைக்கும் போது ராமன் நினைத்தான், எப்போது என் ஹனுமானை நீ தாக்கினாயோ உன்னை நான் தாக்குவேன். அப்போது வந்ததாம் கோபம், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற கோமான என்ன, அந்த லங்காக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராவணனை செற்ற கோபத்தால கொண்டு முடித்த, கோபத்தாலதான் கொண்டு தீர்ப்பா சிரிச்சுனே சொல்லுவா. ஆனா ராமருக்கு வந்து வந்த கோபம் வந்து நல்ல கோபம், கோபத்திலே நல்ல கோபம். இப்போ உங்க வீட்டில் நீங்க யாராவது கோபப்பட்டேன்னா, ஏண்டா கோபப்படுற, அம்மா இது நல்ல கோபம் அப்படின்னு எழுதுவோம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்து கிளியான், என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவ அந்த ராமர். பொதுவாக ஆண்டாளுக்கு கிருஷ்ணரை தான் பிடிக்கும் நினைப்போம், ராமரையும் பிடிக்கும், ஆனால் ரொம்ப ஆசைப்பட மாட்டா ராமரை. ஏன்னா ராமரை ரொம்ப ஆசைப்பட்டு தான் வச்சுக்கோங்க. யார் ஆசைப்பட்டா ராமரை ஷூட்டனக்கா, என்னாச்சு, நோஸ் கட்டை எடுத்து விட்டு, அதனால யாருக்கும் நோஸ் கட் ஆகக்கூடாதுன்னு ராமர் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்தே, ஐ லைக் யூ ராமா பட் நாட் லவ் யூ, டோன்ட் கட் மை நோஸ், இப்படிதான் சொல்லுவேன் ராமரை பார்த்தோன்னா, ஐ லைக் யூ ராமா, நீங்க கட் கிட் பண்ணிட்டு போறாரு. கிருஷ்ணரை பார்த்து ஜாலியாக திருவிடுவான். அதனால இந்த இடத்துல மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாழ்கிறவாய், அந்த சினத்தினால் ராவணனை கொன்னு தீர்த்த எம்பெருமானான ராமனின் பெருமை, ராமாயணத்தின் பெருமையை பாட வாய்த்திரவாய், கொஞ்சம் வாய் திறந்து பேச மாட்டியோ அப்படின்னு கேட்கிறா. பாடவும் நீ வாய்த்திரவாய், இனித்தான் எழுந்திராய், இனிமேலாவது எழுந்துக்கும். இவ்வளவு நான் பேசிட்டு இருக்கேனே, 9.5 நிமிஷமா பேசிட்டு இருக்கேனே, அதனால இப்பவாவது எழுந்துக்கும். அதனால் இனித்தான் எழுந்திராய், இதென்ன பேர் உறக்கம், என்னது இது இவ்வளவு பெரிய தூக்கம், என்னது என்னது, லாங் ஸ்லீப் இஸ் கால் ஹைபர்னேஷன். நீ என்ன மேல ஸ்லம்பர்லயா இருக்க, ஹைபர்னேஷன்லயா இருக்க, நீ என்ன போலார் பேரா, எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கே. அதனால வந்து இதென்ன பேரடக்கம், அனைத்தில்லத்தாரும் அறிந்து. இப்ப நான் உன எழுப்புறத வந்து பார்த்தா மத்தவாளுக்கெல்லாம் தெரிய வந்துருச்சு, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்கலாம், ஓ ஆண்டாளா எழுப்புறது, ஆண்டாளா இது பொண்ணு எழுப்புறது கேளா, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு உன் காதுல மட்டும் விழவே மாட்டேங்கிறது, அவ்வளவு சவுண்ட் ப்ரூஃப் வீடா கட்டி வச்சிருக்கே. அதனால அனைத்தில்லத்தாரும் அறிந்து அப்படின்னு இந்த பாசுரத்துல, எப்படி போன பாசுரத்துல ஒரு செல்வந்தனின் பெண்ணுன்னு சொல்லியிருக்காளோ, இந்த செல்வந்தனின் தங்கை அங்க மாடுன்னு சொன்ன மாதிரி கண்ணுக்குட்டி மாடு, அந்த குட்டி வத்சத்தை பார்த்த உடனே தன் பார்வையால வைத்த நிரப்பும். ஆனா கண் எருமை அப்படி இல்லை, நினைச்சாலே வைத்த நிரப்பிடும். அது எது போலேனா அவதாரம், கூர்மா அவதாரம், ஒரு தாய் கூர்மமானது குட்டி கூர்மத்தின் நினைத்தாலே அது வய நிரம்பிடும்னா அர்த்தம் என்ன, பாவனையா ஒரு இமோஷன், அதாவது அம்மாவை பார்த்துட்டா அப்பா நமக்கு பாஸ்தா பண்ணி கொடுத்துருவா அப்படின்னு ஒரு தைரியம் வருது இல்லையா, அது பாஸ்தா சாப்பிட்டா மாதிரியே இருக்கு. அதுக்காக எங்க அம்மா வந்து இப்போ பாஸ்தா சாப்பிட்ட மாதிரி தானே இருக்கு, அதனால நான் பாஸ்தா பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆகிட்டு பண்ணணும். ஆனா பார்த்த உடனே ஒரு பாவனை வருது இல்லையா ருத்ரன், அதுதான் ஒரு கூர்மத்துக்கு இருக்கக்கூடிய எண்ணம்னால இந்த கூர்மாவதாரத்தை இந்த பாசுரத்தில் பிரார்த்திப்போம். மத்ஸ்யாவதாரத்தை 11வது பாசுரம், நரசிம்மாவதாரம் அடுத்த பாசுரம், அப்புறம் அப்புறம் முதல் பாசுரத்தில் வந்துருச்சு இல்லையா, ஓங்கி உள்ள கலந்த உத்தமன் அது 24, அப்புறம் 17வது அம்பரம் ஊடறுத்து, அப்புறம் ஓங்கி உள்ள கலந்த உத்தமன். அச்சா இதெல்லாம் எவ்வளவு அவதாரங்கள், 30 பாசுரத்துக்குள்ள தசாவதாரத்தையும் கொண்டு வந்துட்டா இல்லையா ஆண்டாள். அதனால அந்த கொண்டு வந்த ஆண்டாளின் திருவடிக்கு பல்லாண்டு பாடி ஏறக்குறைய ஆண்டாளோட வாய்ப்பிழிய கத்த கத்த சொன்னதால ஏறக்குறைய இந்த 12வது பாசுரத்து பெண் எழுந்துட்டு போ நினைக்கிற, பார்க்கலாம் ஆண்டாளை நாளை கேட்கலாம். Dear Astika reader, I'm happy to be authoring a 2-part book on the Ramayana in English.
The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram, Astikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.